ஒரு கதை சொல்லுங்க. அம்மா டாக்டர்மா, நான் என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. இன்னைக்கு கால கூட காப்பி வாங்கி குடிச்சுட்டு இருந்தாங்கம்மா. நடக்கணும் மயக்கம் போட்டு போயிட்டாங்கம்மா. என்ன நினைச்சதே தெரியலம்மா. கொஞ்சம் பாருங்கம்மா, உங்களை தாம்மா நாங்க கடவுளா நினைக்கிறோம். ஒண்ணும் இல்லம்மா, சாருக்கு ஒன்னும் ஆகல. நான் பாத்துட்டு தான் இருக்கேன், அவன் நல்லா தான் இருக்க. சிஸ்டர் போய் அந்த தெர்மோமீட்டர் எடுத்துட்டு வாங்க, டெம்பரேச்சர் செக் பண்ணணும். ஓகேம்மா. அம்மா கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான் சாருக்கு, பட் அவங்க கூட யாராவது வந்திருக்காங்களா? ஆமா, நான் மட்டும்தான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன். எனக்கு நாலு பசங்க இருக்காங்க, பால் போட்டு வர சொல்றேன். என்னமா சொல்றாங்க? வந்துட்டீங்களாப்பா, எனக்கு ரொம்ப படபடப்புன்னு இருக்குப்பா, சீரியஸ்னு சொல்றாங்கப்பா. டாக்டர் என்னைய வெளியே நிக்க சொல்லிருக்காரு, உள்ள செக்அப் போய்கிட்டு இருக்கு. ஒன்னும் ஆகாதுமா, வெயிட் பண்ணுவோம். பாட்டி உங்களை மட்டும் டாக்டர் உள்ள வர சொன்னாங்க. ஏன் வந்து எப்படி இருக்காரு? எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. எனக்கு என்னன்னா பசங்களை பார்க்கணும் போல இருக்கு. அவங்களுக்கு இப்ப சொத்து பிரிச்சு கொடுத்துறேன். ஒவ்வொருத்தரையா உள்ள கூப்பிடு சுசிலா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, பிள்ளைங்களை கூப்பிடுறேன். அப்பா உடம்புக்கு என்னப்பா ஆச்சு? ரமேஷ் நல்லா இருக்கியாப்பா. உனையத்தான்ப்பா ரொம்ப நம்பி இருக்கேன். நீ தான்ப்பா வீட்டுக்கு மூத்த பிள்ளை. உனக்கு என்னென்ன சேர வேண்டியதுனா இப்பயே கொடுத்துறேன்ப்பா. சொல்லுங்கப்பா. தம்பி ரமேஷ், நீ அந்த டி நகர்ல இருக்கிற 10 கடை நீ எடுத்துக்கோ. சரிங்கப்பா. என்னது, டி நகர்ல 10 கடையா? பெரிய பாட்டியா தான் இருப்பாங்க போல. அம்மா சுசிலா, சின்ன பையன் தினேஷ கூப்பிடுமா? அப்பா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, நான் கூட இருக்கேன் போ. தம்பி தினேஷ், எனக்கு தெரியும்பா, நீ என் மேல ரொம்ப பாசமா இருப்பேன்னு. உனக்கு நான் சேர வேண்டியதை இப்பயே கொடுத்துறேன்ப்பா. நீ ஏர்போர்ட்ல இருக்க 15 கொடையும் நீ எடுத்துக்கோப்பா. ஓகேப்பா. அம்மா சுசிலா, என் மூணாவது பையனை கூப்பிடுமா? உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுப்போ. உங்களுக்காக தான்ப்பா நான் கோயிலுக்கெல்லாம் போய்கிட்டு நான் வந்து சாமி கும்பிட்டு வந்ததுனால தான்ப்பா நான் லேட் ஆயிட்டேன். தம்பி, நீ கோவில் கோவில்னு பக்தியா இருப்பப்பா, அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். கோவில் பக்கம் இருக்கிற அந்த 30 கடையை நீ எடுத்துக்கப்பா. நீ டெய்லி கோவிலுக்கு போ, அந்த 30 கடையை நீ பாத்துக்கப்பா. சரிங்கப்பா. கடைசியா என் செல்ல மக நித்யாவ கூப்பிடு சுசிலா. அப்பா அப்பா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுப்பா, நான் கூட இருக்கேப்பா. நீ என் செல்ல புள்ள நித்யா, நீ எங்கேயும் போக கூடாது வெளிய. அதனால நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பசார் கடைய 20 கடையை நீ எடுத்துக்கோ. அதையே நீ பாத்துக்கோமா. நீ ரொம்ப தூரமெல்லாம் போக வேண்டாமா. என்னுடைய செல்லப்பா, எனக்கு தெரியும்ப்பா, நீங்க எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாதான் பண்ணுவீங்கன்னு. மேடம், இவங்க ரொம்ப பெரிய இடம் போல, நிறைய கடைகள் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அம்மா நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சிருங்கம்மா. சார் வந்து நிறைய கடை வச்சிருக்காங்க. அவங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல இடம் தான் கொடுத்துருக்காங்க. 30, 20, 10, 15 அவ்வளோ கடை வச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நான் உங்களுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். என்னது கடை வச்சிருக்காமா? பாங்கம்மா, நீங்க வேற. இவரு தண்ணி கேன் போடுற பிசினஸ் பண்றாருமா? அத்தனை கடைக்கும் தண்ணி கேன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காமா? ஒவ்வொரு பசங்களுக்கும் தண்ணி கேன் சப்ளை பண்றது
பிடிச்சிருக்கா. அப்புறம் அந்த தாத்தாவையும் தானே. ஓகே, இந்த ஃபன்னி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஃபன்னி அட்வென்ச்சரஸ் அப்புறம் நிறைய மாடல் ஸ்டோரிஸ்க்காக எங்களுடைய சேனலுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடணும். அப்புறம் இந்த மாதிரியான ஃபன்னி வீடியோஸை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அப்புறம் உங்களுடைய ஃபேமிலி பார்க்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். பை பை.